ஹலோ கைஸ் அப்போ நீங்கள் மேக்ஸிமம் ஃபேனாக இருப்பீங்க, நானும் ஃபேன் அதே மாதிரி ஏன்னா நம்ம போய் எப்படி படம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எப்போ போல தரமான மஜாவான ஓபி கலெக்ஷனை கூட எடுத்து வந்திருக்கோம். அதனால முடிஞ்சவங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் எல்லாரும் ஏன் உங்களை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தங்களும் லைக்கு கமெண்ட் ஷேர்னு பண்ணிட்டே இருக்க விட்டுருக்கா. அப்படி பண்ணலாலும் பிரச்சனை கிடையாது, பண்ணுறவங்களுக்காக ரெகுலராக அப்படி வந்துட்டு தான் இருக்கும். அதனால வீடியோ அப்படி இப்படினாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், போக 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 அந்த வீடியோ கரெக்ட்னு எடுத்து வந்துடும். அதே மாதிரி எப்போ உங்களை மங்களகரமாக வீடியோவில் போயிடணும்னு நினைக்கிறேன். ரொம்ப வளரணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, கரெக்ட் பண்ணி அடுத்தடுத்து வீடியோ போட்டுருவோம். செய்கிற தப்பு திருத்தி தான் வந்து வீடியோ போட முடியும் தவிர தப்பே செய்யாமல் வீடியோ போட முடியாது. ஓகே, அது மாதிரி தான் லைஃப்லையும் அதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துங்க. அதேமாதிரி எப்படி சொல்கிறது, ப்ரொஃபைல் சரி வந்துடலாம். ஒரு தரமான ப்ரொஃபைல் 72 லெவல் வச்சுருக்காப்புல சிஎஸ் வந்து இப்போ கரண்ட் சீசனில் 121 ஸ்டார்ஸ் எடுத்து வச்சிருக்காப்புல 19 சீசன் சிஎஸில் ஹீரோக் போயிருக்காரு. ஓகே, பிஆர்லேயுமே வந்து 8000 பாயிண்ட் நியர்லி வச்சிருக்காப்புல ஒரு 12 சீசன் ஹீரோக் போயிருக்காரு. ரஷ்யரில் பார்த்தீங்கன்னா லெவல் 28 வச்சிருக்காப்புல, ஆல்மோஸ்ட் ஐ திங்க் வந்து 5 இயர்ஸ்க்கு ஓல்டுக்கு மேலே தான் இருக்கும். வெயிட் பண்ணி செக் பண்ணுறேன், 5 இயர்ஸ் ஓல்டு அன்லாக் ஆயிடுச்சு. 6 இயர்ஸ் ஓல்டு வரதுக்கு இன்னும் சம்திங் டேஸ் தேவைப்படுது, வெயிட் பண்ணுங்க எத்தனை டேஸ்னு செக் பண்ணுவோம். இன்னும் 6 இயர்ஸ் ஓல்டு வரதுக்கு வந்து இன்னும் ஒரு 200+ டேஸ் தான் தேவைப்படுது. ஓகே, 5 இயர்ஸ் ஓல்டு அக்கௌண்ட் அப்படி வச்சுக்கலாம். அப்புறம் வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது, போயா பாஸ் ஒன்றும் போட மாதிரி தெரியல. பட் வந்து பேஜ் கலெக்ஷன் 100+ தான், மோஸ்ட்லி ஒரு 90% அப்படி தான் வச்சுருக்காங்க. ஓகே, அதேமாதிரி கன் கலெக்ஷன் வந்துடலாம். நீங்கள் தான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு டாப் கலெக்ஷன், ஒரு மேக்ஸ் கலெக்ஷன் அப்படிப்பட்ட அக்கௌண்ட் தான். என் கலெக்ஷன் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா அப்படி தான் இருக்கும் எல்லா கன்னுமே. பார்த்தீங்கன்னா M4 எனக்கு டபுள் ரேட் ஆஃப் எடுத்துருக்காப்பில், ஏகே மேக்ஸுமே வச்சிருக்காப்பில், எப்படி சொல்கிறது இங்குபெட்டில் உள்ள டாப் 2 ஏகே வச்சிருக்காப்பில. கொஞ்சம் ரோல் ஆகிடுச்சாயி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, இதுக்காகலாம் ரீடேக் எடுக்க முடியாது. அது இல்லாமல் ஸ்கேர் வந்து எப்படி சொல்கிறது லெவல் மேக்ஸ் வச்சிருக்காப்பில, எக்ஸாமேட் வந்து எப்படி சொல்கிறது மேக்ஸ் வச்சிருக்காப்பில், ப்ளஸ் வந்து இங்குபெட்டர் லாஸ்ட் எக்ஸாமேட்டாக டாப் 3 சம்திங் அதுவும் வச்சிருக்காப்பில, இங்குபெட்டர் டாப் 894 வச்சிருக்காப்பில. பேலன்ஸ் எல்லாத்துக்குமே டபுள் ரேட் ஆஃப் ரேஞ்ச் ஈவன் உள்ள கன் ஸ்கின் வச்சிருக்காரு. ஓகே, அதேமாதிரி இந்த ரேரான உட்பேகர் கன் ஸ்கின் வச்சிருக்காப்பில, வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. அப்புறம் இஎம்பி மேக்ஸும் வச்சிருக்காப்பில, இங்குபெட்டர் டாப் இஎம்பி வச்சிருக்காப்பில. அது இல்லாமல் இந்த ஒரு ரேரான இஎம்பி வச்சிருக்காப்பில, அந்த இஎம்பி எந்த ஈவனில் வந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அது இல்லாமல் வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது, இங்குபெட்டர் டாப் எம்பிஃபை இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த ஈவனில் உள்ளதாக டாப் 2 வச்சிருக்காப்பில, இந்த ஈவனில் உள்ள எம்பிஃபையும் வச்சிருக்காரு. ஓகே, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எம்பி 40 மேக்ஸ் இருக்குது, அது இல்லாமல் இங்குபெட்டர் டாப் எல்லோ பக்கம் இருக்குது. அப்புறம் வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி கன் ஸ்கின்லாம் கிடையாது, M10 மேக்ஸ் வச்சிருக்காப்பில், க்ரீன் M10 இருக்குது, டைட்டன் M10 இருக்குது. அது இல்லாமல் டபுள் ரேட் ஆஃப் M10 இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் 12 M10 ஸ்கின் இருக்குது, 7 டபுள் பேரல் ஸ்கின் இருக்குது, அதில் ட்ராபிக்கல் M1 AT-HN அவைலபிளாக இருக்கு. ஓகே, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, அப்படி வெளில வந்தாச்சு, ஷார்ட் கன் வந்துடலாம். இங்குபெட்டர் டாப் டபுள் பேரல் இருக்குது, அது இல்லாமல் வந்து இன்னும் ஒரு கோல்டன் கிளார் டபுள் பேரல் இருக்குது, விண்டர்லேண்ட் டபுள் பேரல் இருக்குது. அப்புறம் வந்து பஸ்ட் ஸ்கின் 4 வச்சிருக்காப்பில. ஓகே, அப்புறம் வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. அப்புறம் AWM-க்கு இந்த ஒரு ஃபேடரில் அந்த இதில் வச்சிருக்காப்பில, ஒரு 4 ஃபிஸ்ட் ஸ்கின் இருக்கு, 24 க்ளோவால் இருக்குது, மணிஸ்ட் க்ளோவாலுமே வச்சிருக்காப்பில. அது இல்லாமல் ஓல்டு க்ளோவாலுமே சம்திங் ரீசெண்டாக ஈவெண்ட்டில் வந்து அது இதுலேயும் எடுத்து வச்சிருக்காரு. ஓகே, அப்புறம் M17 ஒரு 3 ஸ்கின் இருக்குது, வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது, அவ்வளோதான் கன் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். பண்டல் சீட் வந்துடலாம், 498 பண்டல்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, மணி ஹெஸ்ட் மெயின் பண்டல் இருக்குது, அது இல்லாமல் மணி ஹெஸ்ட் செகண்ட் பண்டலுமே வச்சிருக்காப்பில. அப்புறம் சாண்டாவில் உள்ள சம்மர் காஸ்ட்யூமாக சம்திங் அது உள்ள வச்சிருக்காப்பில. அப்புறம் டைனோ பண்டல் இருக்குது, டைட்டன் ஈவெண்ட் உள்ள மெயின் பண்டல் வச்சிருக்காப்பில. ஓகே, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒயிட் கொண்டை இருக்குது. அப்போ இந்த ஒரு ரேரான இந்த ஒரு ஹெட்லாக இது வந்து ஃப்ரீ ஃபயர் ஆரம்ப காலத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொடுத்துக்கிட்டு தானே, பட் இப்போ கொடுக்குறதுல நினைக்கிறேன். அப்புறம் கிங் பண்டல் இருக்குது, பூயாடே பண்டல் இருக்குது, கோப்ரா காஸ்ட்யூம் இருக்குது, அப்புறம் ஃபேடல் காஸ்ட்யூமே இந்த ஒரு ரைஸ்டார் 2.0 அந்த பண்டல் இருக்குது. அப்புறம் எல்லாருக்குமே ஸ்கூல் பேக் இங்குபெட்டர் காஸ்ட்யூம் வச்சிருக்காப்பில. அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ பண்டல்ஸ் இருக்காப்பில, ஆர்டிக் ப்ளூ இருக்குது, ஆர்டிக் ரெட்டும் இருக்குது, இந்த ஒரு இங்குபெட்டர் டாப் காஸ்ட்யூம் இருக்குது, பேப்பர் கட் இங்குபெட்டர் உள்ளது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் சேர் வச்சிருக்காப்பில, அப்புறம் வெனம் பண்டல் மெயின் காஸ்ட்யூம் ஃபஸ்ட்டு அந்த வெனம் பண்டல் வச்சிருக்காப்பில. அப்புறம் வந்து இந்த ஒரு ரேரான காஸ்ட்யூம், இது வந்து எந்த ஈவெண்ட்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தவங்க முடிஞ்சளவுக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு கமெண்ட் செக் பண்ணிக்கிங்க, நம்மளோட அட்மின்ஸ் நம்பர் அந்த குரூப் லிங்க்ஸ் எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு கமெண்ட்லாம் பின் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சலிக் ஃபேன் இருக்குது, அப்புறம் தக்வண்டலோட மெயின் காஸ்ட்யூம் வச்சிருக்காப்பில. அப்புறம் பார்த்தீங்கன்னா எமோட் சரி 83 எமோட் இருக்குது, 6 மேக்ஸ் எமோட்டு, ப்ளஸ் வந்து எப்படி சொல்கிறது சேர மோட்டா கொடி மோட் இருக்காப்பில், ப்ளஸ் வந்து எப்படி சொல்கிறது கார மோட்டர் இருக்குது. வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது, சேர மோட்டர் மட்டும் இல்லை. ஒரு 3 என்ட்ரி இருக்குது, எனக்கு வந்து இந்த ஹார்ஸ் என்ட்ரியா இந்த ஒரு ஃப்ளையிங் என்ட்ரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு எந்த என்ட்ரி பிடிச்சிருக்கு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அதுமாதிரி இவ்வளோ தூரம் வீடியோவை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதேமாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும், அதை நம்ம சேனல் மட்டும் தான் பார்க்கணும். அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி நல்லா பிடிச்சிங்க, முக்கியமான வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்க. பாய், லவ் யூ ஆல்.